Súmale mambo pa' que mi gata prenda los motores. Súmale mambo pa' que mi gata prenda los motores. Súmale mambo pa' que mi gata prenda los motores. Que te preparen, que lo que viene pa' que le den. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைட் மாடிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் பட்ஜெட்டில் வந்து எப்படி பைக்குக்கு வந்து லைட் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது மாதிரி உங்கள் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எப்படி வந்து லைட் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறது, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன லைட் மாடிஃபிகேஷனை பற்றி டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிம்பிள் லைட் மாடிஃபிகேஷன், இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 ரூபா ஒரு பீஸ் வரும். நான் வந்து ரெண்டு சைடு வச்சுருக்கேன், 50 ரூபா ஆச்சு. அப்புறம் ஒயர்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பழைய ஒயர் இருந்தது, உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் செலவாகும். கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு ஃபெவிக்கிக் வேணும் ஒரு 5 ரூபா, ஒரு 65 ரூபாலேருந்து 60 ரூபாக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். நான் இதில் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் போட்டால் லைட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எரியிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நைட்டில் பார்க்கறது வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன் அந்த கனெக்ஷன் பற்றி இப்போ வந்து பார்ப்போம். நான் வந்து இண்டிகேட்டருக்கு கூட வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கும் இண்டிகேட்டரில், எர்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் இருக்கும். எர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து எர்த்து வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரே ஒரு எர்த்து எடுத்தால் போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதில் வந்து பிளாக் கலர் ஒயர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒயர் இருக்கும். இதில் வந்து க்ரீன் கலர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கும். அது கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸு, அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எர்த்து. இந்த ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமராவுக்கு வந்து ஆள் இல்லை, அதனால் வந்து நம்மளால் அதை வந்து எடுக்க முடில. ஒயரிங் பண்ண அப்புறம் தான் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எர்த்தை பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று எடுத்தால் போதும். ரெண்டு லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எர்த்து எடுத்து அதுலேருந்து எர்த்து குத்தா போதும். ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர்லேருந்து தனித்தனியாக எடுக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பர்பிள் கலர் ஒயர்லேருந்து ஒரு ஃபேஸும், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர்லேருந்து ஒரு ஃபேஸும் வந்து நம்ம எடுக்க வேண்டி தரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த இண்டிகேட்டர் போட்டால் அந்த லைட் எரியும், இந்த இண்டிகேட்டர் போட்டால் இந்த லைட் எரியிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஆனால் எர்த்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது எடுத்தால் போதும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் ஒயர் வரும். இந்த கலர் ஒயர் வர்றது வந்து நம்ம வந்து ஃபேஸாக எடுத்துருக்கோம். பிளாக் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எர்த்து ஒரே ஒரு எர்த்து எடுத்து அதில் ரெண்டு ஜாயிண்ட்டுமே எடுத்துருக்கோம், ரெண்டு இது வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து வெளில தெரியாத அளவுக்கு வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில இப்போ நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம், இல்லை மழை தண்ணி படுவோம், அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இல்லை தண்ணி இனிப்பட்டுனா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து கவர் பண்ணிக்கோங்க. அந்த செம்பு கம்பி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒயரில், அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு வந்து மேலே வந்து டேப் பண்ணுறது வந்து நல்லது. நான் வந்து இதில் உங்களுக்கு புரியலனா நான் பின்னாடி வந்து சீட்டை கழிட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த ஒயரிங் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் லைட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டேங்க்கு கீழே வந்து செட் பண்ணிடுறேன், யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. எப்படி சொல்லணும்னா லைட் இருக்க தெரியாது, அது மாதிரி வந்து நான் செட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லைட்டை வந்து காட்டுறேன், உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தெரிது தெரில பாருங்கள். தெரிதா உங்களுக்கு டேங்க்குக்கு கீழே வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டை வந்து. இன்ஜின் மேலே வந்து ஒயரை நல்லா எந்த அளவுக்கு வந்து மறைவாக இருக்க மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டு. அந்த இதெல்லாம் வந்து அவ்வளோவா வெளில தெரியாத அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடை வந்து மேலே தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைட் வந்து ஆன் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பல்பு பார்த்திங்கன்னா செம்ம பிரைட்டாக இருந்தால் சொல்லணும். இது சாதாரண ஆட்வர்ட்ஸ்லேயே வந்து கிடைக்குது, 25 ரூபா 20 ரூபாய்க்கு கூட வந்து இந்த பல்ப் வந்து கிடைக்குது. எல்இடி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3-4 எல்இடி வரைக்கும் வரும் ஒரு இதில் வந்து. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா அதுக்கும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஆனால் நீங்கள் வந்து சீப்பாக வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஆட்வர்ட்ஸே வந்து இந்த இதை வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சாக்கெட் வருது, அப்புறம் பிளாக் கலரில் வந்து ரெண்டு சாக்கெட் இருக்குது. இந்த பிளாக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எர்த்து. இதுலேருந்து நீங்கள் எதுலையாவது ஒன்றுத்துலேருந்து கனெக்ஷன் எடுத்து ரெண்டு பல்பு கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன்லேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் சாக்கெட்லேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். இது ரெண்டு வந்து ஃபேஸு, ஒன்று லெஃப்ட்டு ஒன்று வந்து ரைட்டு. இது ரெண்டுத்துலேருந்து ஒரு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் உங்கள் லைட்டில் இருக்க அந்த ஃபேஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்லேருந்து எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் அந்த லைட்டில் கொடுத்தா போதும். உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டால் அந்த லைட் வந்து எரியற மாதிரி உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. இப்போ வந்து நைட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ நைட்லேருந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா இண்டிகேட்டர் இல்லாமல் எஸ்ட்டாக அந்த லைட் ஏற்றினாலும் உங்கள் பைக் வந்து இன்னும் வந்து ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறம் இது மாதிரி டர்னிங்கில் திரும்பும் போது இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ பாருங்க செம்மையாக தெரியும் உங்களுக்கு நைட்டில் வந்து. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது லைட்டை பற்றி அப்டேட் வேணும், இல்லை வேறு எதாவது வச்சா நல்லாயிருக்குமான்னு உங்கள் இதில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.